தமிழ்நாடு வணக்கம். தமிழக அரசு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பர்ச்சேசிங் அப்படின்னு சொல்லிட்டு வியாபாரிகளை நசுக்கும் ஒரு செயலில் ஈடுபட்டு இருக்குது. நசுக்குன்றத வழிப்பறி செய்யும் செயலில் ஈடுபட்டு இருக்குது. ஜிஎஸ்டிக்காக வந்து டெஸ்ட் பர்ச்சேசிங் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு ஆறு அதிகாரிகள் உள்ள வருவாங்க, பொருளை வாங்குவாங்க, கடையில் வந்து பொருளை வாங்குவாங்க. உன் கடையில் டெஸ்ட் வந்து ஜிஎஸ்டி பில் இல்லை, போர்டில் பில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பாட் ஃபைன் 25,000 வரைக்கும் போடுறாங்க. ஒவ்வொரு கடைக்காரனும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்தில் 25,000 சம்பாதிப்பான். அதுவும் ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்சுட்டு இருக்கான் இந்த காலகட்டத்தில். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் இந்த தமிழக அரசு என்ன செய்து, அதிகாரிகளை வழிப்பறி செய்யும் நோக்கத்துடன் கடைகளுக்கு அனுப்பி வைக்குது டெஸ்ட் பர்ச்சேசிங் போ அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நம்ம சாதாரண பொருட்கள் என்ன நினச்சிக்கிறாங்க, இது சரிதானே அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. பாருங்க, இந்த காவல்துறை வந்து ஃபைன் போடுவாங்க, ஹெல்மெட் இல்லாமல் போடுறதுக்கு வந்து 100 ரூபா ஃபைன் அப்படின்னாங்க. அப்போ வந்து வருமானம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா அரசுக்கா இல்லை காவல், அதாவது சொல்ல எல்லா காவல்துறை அதிகாரியும் சொல்ல முடியாது, ஒரு சில காவல்துறை அதிகாரியும் அப்படி சொல்லலாம், காவலர்களை சொல்லலாம். இந்த காவலர்களுக்கு வருமானமா அரசுக்கு வருமானமா பார்த்தீங்கன்னா அந்த காவலர்களுக்கு தான் வருமானம். என்னன்னு பார்த்தீங்கன்னா 100 ரூபா ஃபைன், 20 ரூபா கொடுத்தா விட்டுருவாங்க. இன்னைக்கு அது 1000 ரூபா ஆக்கியிருக்காங்க. இதனால அரசுக்கு வருமானமா காவலர்களுக்கு வருமானம் பார்த்தீங்கன்னா காவலர்களுக்கு வருமானம். யார் சொல்லலாம், இந்த திராவிட காவலர்கள் அப்படி சொல்லலாம். ஏற்கனவே இந்த கே நேரு சொன்னார் பார்த்தீங்களா, ஒரு டிஎஸ்பி பக்கத்தில் வச்சுக்கிட்டு இவர் வந்து குற்றவாளி நிரபராதி ஆக்குவார், நிரபராதி குற்றவாளி ஆக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி திராவிட காவலர்களுக்கு, திராவிட போலீஸ்காரர்களுக்கு வந்து இது வந்து வருமானத்தை அதிகமாக தர ஒரு விஷயமாச்சு. இந்த 1000 ரூபா அபராத தொகை அதிகமாகும் போது, ஹெல்மெட்டுக்கு அபராத தொகை 1000 ஆகும் பொழுது, அதே தான் இங்கேயும் நடக்குது. பார்த்துடுங்க, இந்த அதிகாரிகள் திராவிட அதிகாரிகளுக்கு இது வந்து வருமானத்தை தரும் ஒரு செயலாக இருக்குது. இது ஏன்னா ஒரு கடைக்காரன் வந்து ஜிஎஸ்டி போடல என்ன செய்யணும், வந்து அறிவுறுத்தணும், எவ்வளோ ஜிஎஸ்டி போடு இல்லைனா 25,000 ஃபைன் போடும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு நோட்டீஸ் ஆகி கொடுக்கணும். முதல்ல இது எதுவுமே கிடையாது, ஒரு அவர்னஸே கிடையாது, விழிப்புணர்வே கிடையாது. நேராக வருவாங்க, பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, இல்லையா 25,000 வரைக்கும் ஃபைன். அப்போ என்ன நோக்கம்னா வழிப்பறி செய்யும் நோக்கம். அரசு ஒன்று, அரசு அதிகாரிகள் வழிப்பறி செய்வாங்க. இந்த திராவிட அரசியல் அரசு அதிகாரிகள் அப்படின்னு சொல்லலாம், திராவிட அரசியல்வாதிகள் பணமும் சம்பாதிப்பாங்க. இந்த திராவிட அரசு அதிகாரிகள் இந்த கே என் நேரு சொல்லி அந்த மாதிரி அரசு அதிகாரிகள் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, திராவிட அரசியல்வாதி அரசு அதிகாரிகள். இவங்க நோக்கம் என்ன, அரசுக்கு பணத்தை கொண்டு வரல, இவங்க எப்படி பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு தான் நமக்கு தெரியும். இந்த பெரிய பெரிய அரசு அதிகாரிகளோட சம்பாத்தியம் வந்து பற்றி சம்பாத்தியத்தோட இந்த இப்படி வர வருமானம் அதிகமாக இருக்கும். அதுக்கு வந்து வியாபாரிகள் இப்போ பலிகடா ஆக்கியிருக்காங்க இவங்க. இதை கண்டித்து குரல் எழுப்பினது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த அக்ரமராசன் விக்ரமராசன். இப்போ வந்து வெள்ளையன் வந்து உண்மையிலேயே சுதேசி நாயகன் வெள்ளையன் வந்து வியாபாரி சங்கம் வந்து அவர் கையில் இருந்திருந்து இன்றைக்கி வந்து அவர் வந்து ஒரு வலுவுள்ள தலைவராக இருந்திருந்தாருன்னா இன்றைக்கி தமிழகம் தலையே ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கும், தமிழகம் தலையே கடையடைப்பு நடந்திருக்கும். நல்லா பாருங்க, இந்த விக்ரம் ராஜா வந்து எது இல்லாமல் கடையடைப்பு நடத்தினான் உட்காந்துக்கிட்டு. ஆனால் நடத்தது இப்போ வியாபாரிகள் பாதிக்கப்பட்டு இருக்கோம், இன்னைக்கு கடையெடுப்பு நடத்தியிருக்கணும். ஆனால் இவர் என்ன செய்கிறாரு, தன்னுடைய பயனுக்கு வந்து எம்எல்ஏ வாங்கி கொடுத்துட்டு தனக்கு வந்து வணிக நல வாரியத்து தலைவர் பதவி வேணுன்றது எல்லாத்தையும் அமைக்க வாசிட்டு இருக்காரு. வியாபாரிகள் வந்து எப்பெல்லாம் பாதிக்கப்படுறாங்களோ அப்பெல்லாம் குரல் கொடுக்குறது தான் வணிகர் சங்கம். ஆனால் இந்த விக்ரமராஜ் என்ன செய்கிறாரு, வணிக சங்கத்தை அவருக்கு பதவி வாங்குறதோ அவர் பிள்ளைக்கு பதவி வாங்குறதோ யூஸ் பண்ணிட்டு உபயோகப்படுத்திட்டு இருக்காரே தவிர மக்களுக்காகவோ அல்லது வியாபாரிகளின் நலனுக்காக இவரும் எந்த போராட்டமும் பண்ணலை. இவர் இது வந்து இனிமையாக ஒரு வியாபாரிகள் புரிஞ்சுக்கணும். அதே போல இன்னொன்று பாருங்க, அதே போல இன்னொன்று பாருங்க, ஒரு முஸ்லீம் வியாபாரி கடையில் போயிட்டு இந்த வியாபாரிகள் போயிட்டு இந்த மாதிரி வழிப்பறி செய்ய நோக்கத்தில் உள்ள போனாங்கன்னா அவங்க ஜமாத்துல சொல்லி அவங்களுடைய அந்த முஸ்லீம் வியாபாரிகள் ஒன்று சேர்ந்து அவரை வந்து பணி செய்ய விட மாட்டாங்க. இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கொரோனா காலத்தில் பார்த்துருப்பீங்க. சாதாரண ஒரு டெஸ்ட் எடுக்கிறதுக்கே வெட்டி அடிச்சாங்க, காவல்துறை அதிகாரிகளும் சேர்த்து அடிச்சாங்க. அந்த வரலாறு கண்மணி வந்துட்டு போகணும். அப்போ ஒரு முஸ்லீம் வியாபாரிக்கு இருந்தாலும் பாதிப்பு இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக பாதிப்பு இருக்காது. ஒரு கிறிஸ்தவ வியாபாரிக்கு இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா இந்த அரசே வந்து கிறிஸ்தவர்கள் போட்ட பிச்சையான இந்த அரசு. ஏன்னா ஜார்ஜ் பொண்ணைய பாதிரியார் பியான் சொன்னார், இது வரைக்கும் தமிழகம் உண்டு முதன்மை அமைச்சர் ஸ்டாலின் மறுத்து பேசலைன்னு எந்த ஒரு அமைச்சரும் மறுத்து பேசலை. ஆனால் எல்லா அமைச்சரும் கொடி பிடிச்சிருக்காங்க, ஆமான்ற மாதிரி இருக்காங்க. அப்போ இந்த நடவடிக்கை கிறிஸ்தவ மீது பாயுமா, கிறிஸ்தவ வியாபாரிகள் மீது பாயுமான்னு கேட்டால் கண்டிப்பாக பாயாது. கிறிஸ்தவ வியாபாரிகள் மீது பாஞ்சிருந்தால் விக்ரமராஜா கண்டிப்பாக வந்திருப்பார். ஏன்னா அவர் அடிப்படை ஒரு கிறிஸ்தவர், அவர் கண்டிப்பாக வந்திருப்பாரு. அதனால அவருக்கு பாதிப்பு இல்லை, முஸ்லீம்களுக்கு பாதிப்பு இல்லை, இந்து வியாபாரிகள் மட்டும்தான் பாதிக்கப்படுறாங்க. அதனால அவங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அதனால இந்து வியாபாரிகள் இந்த மாதிரி சங்கத்தில் விக்ரமராஜா போன்ற சங்கத்தில் பேரவைப்பில் இருக்கிறவங்களாம் யோசிக்கணும். டைம்ல நீங்க நமக்கு பாதிப்பு, ஆனால் கடையப்பு நடத்தவோ இல்லை கண்டித்து ஆர்ப்பாட்டம் பண்ணவோ இல்லை கண்டித்து அறிக்கை கொடுக்கவோ இந்த விக்ரமராஜா இது வரைக்கும் முன் வரவே இல்லை. ஆனால் சாத்தான்குளத்தில் பெனிக்ஸ் அப்படின்னு ஒரு கிறிஸ்தவ வியாபாரி பாதிக்கப்படும் போது குரல் கொடுத்தான், கடையடைப்பு நடத்தினான், தமிழகத்திலேயே கடையடைப்பு நடத்தினான். நம்ம இந்த மரணத்தை வந்து நியாயப்படுத்தல, கண்டிப்பா கண்டிக்கத்தக்க வேண்டிய மரணம். அதே போல திருப்பூரத்துல ராமலிங்கத்தை வெட்டி கொண்டாங்க, அப்ப வாயை திறக்கவே இல்லை, ஏன்னா செத்தது இந்து, அங்க செத்தது கிறிஸ்டின்.
முருகேசன் ஒருத்தர் வந்து கலசாயம் குடிச்சிட்டு வந்து காவல்துறை எழுத்து பேச காவலர்கள் அடிச்சே கொண்டாங்க. அப்பயும் இந்த ஒரு வாயை திறக்கவே விக்ரம் ராஜா, ஏன்னா அப்ப சத்தது இந்து. அப்ப கிறிஸ்தவர்களுக்காக மட்டுமே குரல் கொடுக்கும் சங்கம் தான் விக்ரமராஜாவோட சங்கம். நீங்க அந்த சங்கத்துல போய் பாருங்க, தலைவர் செயலர் பொருள் மூணு பேர் இருந்தாங்கன்னா மூணு பேர்ல ஒருத்தன் கிறிஸ்தவனா இருப்பான், இல்ல மூணு பேர்ல ஒருத்தன் வந்து இது திமுகவா இருப்பான். திமுகவோட கையால இந்த சங்கம், திமுகவோட அடிமை கொத்தடிமை சங்கம் கூட சொல்லிக்கலாம், விக்ரமராஜாவோட வியாபாரி சங்கம். அதாவது வியாபாரி விழிப்புணர்வு இருப்போம். இந்த டெஸ்ட் பர்ச்சேசிங் முறையை எதிர்த்து கண்ணனம் தெரிவிச்சு ரோட்டுக்கு போராட வருவோம். ஏன்னா நம்ம வந்து பேசாம இருக்க இருக்க விக்ரமராஜா போன்ற கைக்குழிகள் நம்மளை காட்டி கொடுத்துட்டே இருப்பாங்க இந்த கோடாரி காம்புகள்லாம். அதுல இந்து வியாபாரிகள் தங்கள் நலன் காக்கணும், மக்களோட மக்களுக்கு பாதிப்பு எங்க போய் சேரும், 25,000 நமக்கு வந்து வரி விதிச்சா நம்ம என்ன செய்வோம், அபராதம் என்ன செய்வோம், மக்களுக்கு தான் போய் அந்த பாதிப்பு வரும். ஏன்னா நம்ம வந்து வீட்டுல பணத்தை கொண்டு கொடுக்க முடியாது, சம்பாதிக்கிற பணத்தை கொடுக்க முடியும், அவங்க பணம் வச்சு அந்த பணத்தோட இந்த வழிப்பறை தொகையை நம்ம மக்கள்கிட்ட வாங்க ஆகணும். அப்ப இதனால பொதுமக்களுக்கு பாதிப்பு. ஆகவே வியாபாரிகளே, இந்த மாதிரி நேரத்தில் இந்த கோடாரி காம்பு விக்ரமராஜாவை அடையாளம் காண்போம். நம்மை காப்பதற்கு இந்து வியாபாரி வளர்ச்சங்கமே கரெக்டானது, சரியானது என்பதை புரிந்து கொள்வோம். இந்த கிறிஸ்தவர்களின் அடிவரடி, கிறிஸ்தவர்களின் கைக்கூலி விக்ரமராஜ சங்கத்தை புறக்கணிப்போம். தமிழகம் முழுவதும் இந்த வியாபாரிகள் வந்து நம்ம பாதிக்கப்பட்டுட்டே இருக்கோம் இந்த டெஸ்ட் பர்ச்சேசிங் முறையால. இந்த அரசு, திராவிட அரசு, இந்த கிறிஸ்தவர்கள் போட்ட பிச்சை வந்த இந்த அரசு, இந்த கொடுஞ்செயலை, வியாபாரிகள் நீட்டும் இந்த கொடுஞ்செயலை நிறுத்தி கொள்ள வேண்டும் என்று இந்து வியாபார சங்க சார்பாக கேட்டுக்கிறோம், இந்து வியாபாரிகள் சார்பாக கேட்டுக்கிறோம். ஏன்னா வியாபாரிகளோட வரிப்பணத்தில் வரி வியாபாரிகள் கட்டுற வரியில தான் உங்க அரசாங்கம் நடந்துட்டு இருக்குது. வெறும் டாஸ்மாகால மட்டும் அரசாங்கம் நடக்கல. உடனே டக்குன்னு சொன்னாங்க ஜிஎஸ்டி வந்து மத்திய அரசு அப்படின்னு சொல்லிட்டு, அப்படிலாம் கிடையாது. 9% பாதிக்கு பாதி தமிழக அரசு வந்து வாங்கிக்குது, அது இல்லாமல் இந்த வரிப்பணியில் ஈடுபட்டு இருக்குது. அதனால் தமிழக அரசு வியாபாரிகளை வஞ்சிக்கும் இந்த போக்கை நிறுத்திக் கொள்ள வேண்டும். கூடவே வியாபாரிகள் இப்போ இந்த போர்வையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் விக்ரமராஜா போன்ற அக்கிரமக்காரர்களை நம் அடையாளம் காண்போம், வியாபாரத்தை பெருக்குவோம், மக்களை காப்போம், இந்து சமுதாயத்தை காப்போம், இந்தியாவை காப்போம்.